பிரபல மலையாள நடிகர் பாலா, அவரது முன்னாள் மனைவி மற்றும் பாடகி அமிர்தா சுரேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் கேரளா எர்ணாகுளம் மாவட்டத்தின் கடவந்தரா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலா மீது பெண்மணியின் கண்ணியத்தை பாதித்தல் மற்றும் சிறுவர் சட்டத்தின் கீழ் பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கு மலையாள திரையுலகில் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் பாலா தமிழ் படங்களில் கூட பல முத்திரை பதித்துள்ளார். பாலா தனது தமிழ் திரைப்பயணத்தை அன்பு என்ற படத்தின் மூலம் தொடங்கினார். அதன் பிறகு கலபம், அழகிய தமிழ் மகன், வல்லவன் போன்ற பல திரைப்படங்களில் சிறந்த துணை பாத்திரங்களை ஏற்று வரவேற்பை பெற்றார். இவரின் பிரபலமான படங்கள் தமிழிலும் மலையாளத்திலும் உள்ளன. இப்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது விவாதத்திற்கு வந்துள்ளது. சமீபத்தில் அவரது முன்னாள் மனைவி அமிர்தா சுரேஷ் அவரை மீதான தாக்குதல் மற்றும் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார். இதனால் பாலாவின் டிரைவர் கூட சாட்சியமளித்துள்ளார். அவர், "எல்லாவற்றையும் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பாலா அவரை பலமுறை தாக்கியதும் அவளுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதும் உண்மை" எனக் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாலா தனது மகள் அவந்திகாவையும் மிரட்டினார் என கூறப்படுகிறது. அவந்திகாவும் சமீபத்தில் தனது தந்தை அவரின் தாயின் மீதான அநாகரிக போக்கைக் கண்டித்து ஒரு வீடியோவை வெளியிட்டார். இதற்கு பதிலளித்த பாலா, "அவந்திகா என்னை காண விரும்பவில்லை என்றால் நான் அவளை தொடர்பு கொள்ள விரும்பவில்லை" என்று கூறினார். பாலாவின் இந்த வீடியோவும் சமூக ஊடகங்களில் அதிகம் பரவியது. இந்த வழக்கின் காரணமாக பாலாவின் திரை வாழ்க்கை பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. அழகிய தமிழ் மகன் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்தவர் இப்போது அவதூறு குற்றச்சாட்டுகளால் சிக்கலில் சிக்கியுள்ளார். வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் நிலையில் பாலாவின் படிப்படை மாற்றங்கள் மற்றும் அவரின் வாழ்க்கை நெறிமுறைகள் குறித்து பொதுமக்கள் அதிக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இக்குற்றச்சாட்டுகள் அவரின் திரை வாழ்க்கையை முடிவிற்கு கொண்டு போகுமா அல்லது மீண்டும் திரை உலகில் வெற்றி பெறுவாரா என்பதற்கு நேரமே பதிலளிக்கும். ஆதியமே போலீஸோடும் போடுதையோடும் நன்றி பரையனுண்டு. ഞാൻ കോടതിക്ക് വരുന്ന മുമ്പേ മൂന്നാഴ്ച മുമ്പ് ഒരു കാര്യം പറഞ്ഞിരുന്നു. ഐ റെസ്പെക്ട് മൈ എന്റെ മകളെ ഞാൻ റെസ്പെക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. ഇനി തൊട്ട് അവരുടെ പേരോ അവർ കുടുംബ പേരോ വരില്ല ഞാൻ പറഞ്ഞിരുന്നു. മൂന്നാഴ്ച ശേഷം എന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ പറഞ്ഞ വാക്ക് ഞാൻ പാലിക്കുന്നുണ്ട്, ഇനിയും പാലിക്കും. പക്ഷെ ഇന്ന് ഇവിടെ വരേണ്ടി വന്നു. ഞാൻ അറസ്റ്റായതോ കോടതിക്ക് വന്നതോ എല്ലാവരും ചാനലൊക്കെ ഉണ്ടാവും, കണ്ടിട്ടുണ്ടാവും. ഇതൊന്നും എനിക്ക് വലിയ വേദന ഒന്നുമില്ല. അതിനേക്കാളും വലിയത് എന്താണെന്ന് വെച്ചാൽ എന്റെ ചോര തന്നെ അഗെയിൻസ്റ്റ് ആകുമ്പോൾ ഉള്ള വിഷമം. സോ വേറെ ഒന്നുമില്ല, വേറെ ഒന്നും സംസാരിക്കാനില്ല. ഇതേക്കുറിച്ച് ആരും ഇനി എന്റെ വീട്ടിലേക്കും വരണ്ട, ഇതേക്കുറിച്ച് ആരും സംസാരിക്കേണ്ട. ഞാൻ പോയിട്ട് റെസ്റ്റ് എടുക്കാൻ പോകും. താങ്ക് യു. അതെ, വകുപ്പുകളുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് സെക്ഷൻ 75JJ ആക്കില്ല, 75JJ ആക്കിയിട്ടുണ്ട്. അതായിരുന്നു ഒരു നോൺ അവൈലബിൾ ഒഫൻസ് ഉണ്ടായിരുന്നു, അത് നിലനിൽക്കില്ല എന്ന് കോടതി ഫൈൻഡ് ഔട്ട് ചെയ്തു. ബാക്കിയുള്ളതെല്ലാം ബെയിലബിൾ ഒഫൻസ് ആണ്. അങ്ങനെയാണ് ജാമ്യം അനുവദിച്ചത്. ഇപ്പോൾ അമൃതയ്ക്ക് വേണ്ടിയും വക്കീൽ കോടതിയിൽ ഉണ്ടായിരുന്നു. ഡിഫക്ട് കംപ്ലയിന്റിന് വേണ്ടി വക്കീൽ ഹാജരായിരുന്നു. അവരുടെ വാദം കോടതി കണക്കിലെടുത്തില്ല. ഇപ്പൊ ഉള്ളതില് അവരെ കോണ്ടാക്ട് ചെയ്യരുത്. അത് ഏത് കേസിലും ഉള്ളതാണ്. ഡിഫക്ട് കംപ്ലയിന്റ് നമ്മൾ കോണ്ടാക്ട് ചെയ്യരുതെന്നുള്ളത് ഏത് കേസിലുള്ള കോമൺ കണ്ടീഷൻ തന്നെയാണ്. വേറെ പ്രത്യേകിച്ചൊന്നുമില്ല. തീർച്ചയായിട്ടും ബാക്കി കാര്യങ്ങൾ സമീപിക്കണം എന്നാണ് ഇപ്പൊ വിചാരിച്ചിരിക്കുന്നത്. ബാക്കി രേഖകളുടെ സർട്ടിഫൈഡ് കോപ്പി എടുത്തതിന് ശേഷം നിങ്ങൾ ആലോചിച്ചിട്ടുണ്ട്.